வணக்கம் நேயர்களே ஒவ்வொரு நாட்டிலுமே காலம் காலமாக பல பண்பாடுகள் பின்பற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு நாடுகளுடைய அந்த பழமை வாய்ந்த பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் உள்ளிட்ட பல விஷயங்களை மக்கள் பின்பற்றி தான் வராங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சில வளர்ந்த நாடுகளை தவிர வேறு பல நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்றவாறு பல கலாச்சாரங்களை இன்றைக்கு வரைக்குமே பின்பற்றி தான் வராங்க ஒரு சில பேர் அதிலிருந்து நாகரீகம் அடைந்து அந்த வாழ்க்கையிலிருந்து திரும்பி வெளியில் வந்திருக்காங்க ஆனால் இன்னும் பல மக்கள் பல நாடுகளில் நாகரிகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் தங்களுடைய வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு இரவில் அவர்களுடைய மனைவியையே விருந்தாக்கும் வினோதமான கணவர்கள் வாழ்ந்து வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது ஆப்பிரிக்காவுடைய தென்பகுதியில் உள்ள ஒரு நாடு தான் நமிபியா இந்த நமிபியா நாட்டில் ஹிம்மா ஓவா சிம்பா ஆகிய பழங்குடி மக்கள் வசித்து வராங்க இவங்கக்கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்குது அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விருந்தினர்களுக்கு மனைவியை விருந்தாக்குவது அப்படின்னு அர்த்தம் இந்த வினோத பழக்கத்திற்கு அவங்க மொழியில் ஒரு பெயரும் வச்சிருக்காங்க இந்த பழக்கத்தின்படி ஒருவர் வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் அந்த விருந்தினருக்கு அன்றைய இரவு தங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கான உபசரிப்புகளை செய்வாங்களாம் அவங்களுடைய வீட்டில் அந்த விருந்தினர்கள் தங்குனா கணவன் தன்னுடைய மனைவியை அந்த விருந்தினருக்கு விருந்தாக்கணுமா இதுதான் அந்த பழங்குழி மக்களுடைய காலம் காலமாக வழக்கமாக இருந்து வருது இப்படியாக தன்னுடைய மனைவி விருந்தினருடன் சந்தோஷமாக இருக்கும்போது கணவன் வேறு அறையில் தங்கி கொள்ளணும் வேறு அறை இல்லை அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் படுத்துக்கணும் எந்த காரணத்தை கொண்டும் வீட்டிற்கு உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒருவேளை விருந்தினர்கள் தம்பதியாக அதாவது கணவன் மனைவியாக வந்தா இருவரும் பரஸ்பரம் விரும்பினா மனைவியை அன்று ஒரு நாள் இரவுக்கு மட்டும் மனைவியை மாற்றிக்கொள்வாங்களாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நாகரிக உலகத்துல இதே முறையை ஒரு சில வளர்ந்த நகரங்களில் பின்பற்றி வராங்க குழுவாக இணைந்து மனைவிகளை மாறி மாறி விருந்தாக்கி கொள்ளுகிற நிகழ்வுகள் இன்னைக்கு ஒரு சில நகரங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இதை ஒரு வழக்கமாகவே அந்த நாட்டில் செஞ்சிட்டு வராங்க இந்த பழங்குடியின பெண்கள் இதை விரும்பி செய்கிறாங்களாம் இது மட்டுமல்லாமல் சில நேரம் மனைவியுடைய தோழிகளையே மனைவிகள் தங்களுடைய கணவனுடன் சந்தோஷமாக இருக்க அனுப்பி வைக்கிறாங்களாம் இப்படியாக தோழியுடைய கணவனை சந்தோஷப்படுத்துறதுனால தன் தோழியுடன் உள்ள நட்பின் ஆழத்தை வெளிப்படுத்தும் செயலாக இதை பார்க்குறாங்க வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு மனைவியை விருந்தாக்குவது அப்படிங்கிறது அந்த விருந்தினருடனான உறவை பலப்படுத்தும் அப்படின்னு அந்த மக்கள் நம்புகிறாங்க இதனால் அவங்களுக்கு இடையே நல்ல நட்புறவு இருக்கும் அப்படின்னு கருதிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு வரைக்குமே தன் வீட்டுக்கு வரும் விருந்தினர்களுக்கு செய்யும் மரியாதையாகவும் இதை கருதுறாங்க இரவில் அவங்கள சந்தோஷப்படுத்துவது மூலமாக அவங்களுடைய மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நமீபியா நாட்டில் ஹெச்ஐவி அதாவது எய்ட்ஸ் எனக்கூடிய மிகவும் கொடிய நோயானது அதிகமாக பரவி வருது அதற்கு இந்த கலாச்சாரம் தான் முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது இதில் சோகம் என்ன அப்படின்னா பல கணவன்மார்கள் மற்றவர்களால் ஏதாவது காரியம் சாதிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய வீட்டிற்கு அவங்கள விருந்தினர்களாக அழைப்பாங்களாம் அப்படி அழைத்து தன்னுடைய மனைவியை அவங்களுக்கு விருந்தினர்களுக்கு விருந்தாக்கி அவங்களுக்கு காரியத்தை சாதிச்சுக்கிறாங்களாம் இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமானது இன்னைக்கு வரைக்குமே அந்த நாட்டில் பின்பற்றப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது இந்த தகவல் தான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகவும் வைரலாக பரவிக்கிட்டு இருக்குது